வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரூமாலி ரொட்டி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் அழுத்தி பிசைஞ்சிடலாம். அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு மிருதுவாக ஆகும். அரை மணி நேரம் மூடி வச்சுருந்தோம். மாவு ரொம்ப மிருதுவாக ஆயிருக்கு. இதை ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு 6 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் சின்னதாக இருந்ததுன்னா 8 உருண்டைகளாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக மாவு தூவி தான் இதை தேய்க்கணும். இந்த மாவை நான் 8 இன்ச் அகலத்துக்கு தேய்க்க போகிறேன். இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு 2 கையாலையும் திருப்பி போட்டோம்னா ஒட்டி இருக்கிற மாவு உதிர்ந்துடும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு உருண்டையை அதே மாதிரி 8 இன்ச் அகலத்துக்கு தேய்க்கணும். பூரிக்கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ மாவு தூவி தேய்ச்சிக்கணும். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யோ அல்லது பட்டரோ எது வேணாலும் தேய்ச்சி விடலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக ஓரங்களில் கண்டிப்பாக எண்ணெய் பட்டிருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட பிறகு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருந்ததை மேலே வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சம் மாவு தூவி எப்பவும் போல் நல்லா அகலமாக எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அகலமாக தேய்ச்சிக்கலாம். இதை ஒரே பக்கமாக தேய்க்கக்கூடாது, திருப்பி போட்டு தேய்க்கணும். தேய்க்கும் போது ஒட்டி வர்ற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் மாவு தூவி இன்னும் கொஞ்சம் அகலமாக தேய்ச்சிக்கலாம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் அகலத்துக்கு தேய்ச்சிருக்கேன். இப்போ இதில் ஒட்டியிருக்கிற மாவை இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி போடும்போது ஒட்டியிருக்கிற மாவு உதிர்ந்துடும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே மிதமான தீயில் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் தடவ வேண்டாம். மிதமான தீயிலேயே ஸ்டவ் எரிஞ்சால் மட்டும்தான் உள்பக்கம் வேகும், இல்லைன்னா வெளிப்பக்கம் கருகிரும். ஒரு 30 செகண்டுக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். தோசை திருப்பியால் ஓரங்களை லேசாக அழுத்தி விடணும். இதே மாதிரி ஒரு 2-3 தரம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரு 2-3 தரம் திருப்பி போட்ட பிறகு நீங்கள் தேவைப்பட்டால் மேலே நெய்யோ அல்லது வெண்ணெயோ தடவிக்கலாம். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிரித்து எடுத்துடலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்பக்கம் வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் தோசைக்கல்லில் போட்டு மடிச்சுக்கோங்க. ஹோட்டல் மாதிரியே ரொம்ப மிருதுவான ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்னையும் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக நெய் தடவுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தடவிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பார்க்கவே அழகாக நல்ல பேப்பர் மாதிரி ரொம்ப மிருதுவாக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.